ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே ஸ்பெஷல். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டில் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக இங்கே பந்தல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தோட்டத்தில் பந்தல் போட்டிருக்காங்க, அதாவது சமையல் பண்ணி சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் இதை போட்டிருக்காங்க, ஓல பந்தல். ஸோ ஆல்ரெடி குக்கிங் டீம் எல்லாம் வந்தாச்சு வித் ஐட்டம்ஸ். ஸோ அவங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நாளைக்கு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு, இங்கே ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ஸோ இன்னும் சில பேர் வந்தாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. வருஷமா சமையல்ல இருக்கீங்க, பரவாயில்ல. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்படியா, சரி சரி. சப்ஜி இந்த காய்கறிகள் எல்லாம் வெட்டுறது வைக்கிறது, பூரி சப்பாத்தி தேய்க்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கைவந்த கலை. ஒன்னொன்னா பாத்திரம் எல்லாம் வந்துடுச்சு. பாத்திரம் வந்து வாட்டர் எல்லாம் வந்து அதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சோ குக் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வர்க் தடபுட எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க மேம், நாளைக்கு என்ன டிஷஸ் பண்ண போறீங்க, எதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, அவ்வளவுதானா? வெஜிடேபிள் கட் பண்ண கட் பண்ணவே அதோட ஸ்மெல் வந்து நல்லா ஒரு அழகான ஸ்மெல் வருது. ரா ஸ்மெல் அப்படியே ராவா திங்கலாம் போல ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோக்குள்ள நல்லா இருக்கு வெஜிடேபிள் கட்டிங் ஸ்மெல் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் எல்லாமே வெஜிடேபிள் எல்லாம் வெட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. எப்படி வர்க் நடக்குதுன்ட்டு போய் பார்ப்போம் வாங்க. பாருங்க வர்க் எல்லாம் நல்லா ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு. வர்க் ப்ரோசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸ்பீடாக. ஸோ அடுப்பெல்லாம் வச்சாச்சு ஆல்ரெடி, வெஜிடேபிள்ஸ் மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. ஸோ பிஃபோர் ஃபங்க்ஷன் டைம்குள்ளே மார்னிங்குள்ளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மார்னிங் வந்து பார்ப்போம் எந்த லெவலில் குக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்னது? சாம்பார். ஓகே, டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. இது வத்த குழம்பு. ஓகே பாருங்க, பார்க்கவே ரொம்ப டேஸ்டா தெரியுது. எங்க எதுக்காக வச்சிருக்கீங்க தண்ணி? ஓகே, பாயாசத்துக்காக வச்சிருக்காங்க இங்க. ஓகே, எல்லாமே நடந்துட்டு இருக்கு வேலை ஒன் பை ஒன். குக்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பருப்பு பாயாசம். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எல்லாம் உதிரி உதிரியாக அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். ஹாட் ஹாட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் வந்து சாம்பார். சாம்பாரில் டூ டைப் ஆஃப் சாம்பார் வச்சுருந்தாங்க. இது வந்து வெண்டைக்காய் சாம்பார், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆல் வெஜிடேபிள் மிக்ஸ்டு சாம்பார் பாருங்க. மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லுக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே நல்லா இருந்தது கலர் வைஸ். இது வந்து ரசம். ரசம் வந்து நல்லா இருந்தது, ஒரு ஸ்பைஸியாக ஒரு டைஜஷனுக்காக வச்ச மாதிரி இருந்தது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு ரசம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது அவியல், ஆல் வெஜிடேபிள் மிக்ஸ்டு வெஜிடேபிள் அவியல். இதுவுமே ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சோயாபீன்ஸ் அப்புறம் பீஸு பொட்டேட்டோ இது போட்ட ஒரு குருமா. இந்த குருமா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். ஸோ பொட்டேட்டோனா யாருக்கு பிடிக்காமல் இருக்கும், நல்லா இருந்தது. இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியலுக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்டாக இருந்தது பாருங்கள். ஸோ அப்ளம் வந்து இங்கே ஹாட் ஹாட்டாக கிறிஸ்பியாக பொறிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. கிறிஸ்பியாக இருந்தது அப்ளம் வந்து. இது ரைஸ் தான், இன்னொரு டப்ரால பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து பட்டர் மில்க் பண்ணி வச்சிருந்தாங்க, எல்லாருக்குமே ஒரு கிளாஸ்ல போட்டு சர்வ் பண்றதுக்காக. ஒரு மசாலா டேஸ்ட் இருந்தது, நல்லா இருந்தது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி கடைசியாக வத்தக் குழம்பு தான். ஸோ வத்தக் குழம்போட கலர் காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், யாருக்கு தான் வத்தக் குழம்பு பிடிக்காமல் இருக்கும். ஸோ பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் வச்சுருந்தாங்க பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபங்க்ஷனோட டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. ஸோ எல்லாமே பார்க்க கலர் காம்பினேஷன் கூட சேர்ந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் நடந்துடுச்சு, இப்போ பள்ளி தான் பாருங்க. ஸோ ரைஸ் சாம்பார் கூட்டே வந்து மூணு விதமான போட்டு வச்சிருக்காங்க, பிளஸ் அப்ளம் பாயாசம் அப்புறம் மோர். ஃபஸ்ட்டு பந்தி தான், பந்திலே உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு தான் ஃபங்க்ஷன். எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது. பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே செலிப்ரேட் பண்ணி ஸ்மூத்தாக கெட் டுகெதர் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி வந்தாச்சு பந்தியெல்லாம் காலி பண்ணிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.